இந்தியாவில் நாளுக்கு நாள் கொரோனா வைரஸின் அளவு அதிகரித்து வருவதால் வெளிநாடுகளில் இருந்து வரும் சர்வதேச பயணிகளுக்கு விமான நிலையங்களில் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என புதிய அறிவிப்புகள் தற்போது வெளியாகியுள்ளது. இந்தியாவில் நாள்தோறும் சமீப நாட்களாக 10,000-க்கும் கூடுதலாக கொரோனா பாதிப்புகள் உறுதி செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இதனை குறைக்கும் வகையில் அரசு தரப்பு பல்வேறு முன்னெச்சரிக்கை மற்றும் நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறது. இந்த நிலையில் மத்திய சுகாதார செயலாளரான ராஜேஷ் பூஷன் யூனியன் பிரதேசங்கள் மற்றும் மாநிலங்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் மத்திய அரசால் கடந்த 9ஆம் தேதி வெளியிடப்பட்ட கொரோனாவுக்கு எதிராக திருத்தியமைக்கப்பட்ட கண்காணிப்பு திட்டத்திற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை குறிப்பிட்டு இதனை கடைபிடிக்குமாறு அவர் அறிவுறுத்தியுள்ளார். இதன்படி சந்தேகத்திற்கு உரிய மற்றும் உறுதி செய்யப்பட்ட பாதிப்புகளை கொண்டவர்களை முன்பே அல்லது சரியான நேரத்தில் கண்டறிய முடியும் என்றும் புதிய கொரோனா வைரஸ் பரவுவதை தடுக்க முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதுவரை உள்ள ஒருங்கிணைந்த நோய் கண்காணிப்பு திட்டத்துடன் நீண்டகால தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய கொரோனா கண்காணிப்பையும் ஒருங்கிணைப்பதற்காக இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதனையடுத்து இந்தியாவுக்கு வருகின்ற சர்வதேச விமான பயணிகளிடம் ஒவ்வொரு விமானத்திலும் 2% பயணிகளிடம் RT-PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு உள்ளது என்பது மாநில அரசால் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். இதில் கொரோனா பாதித்த மாதிரிகள் அனைத்தும் மரபு பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்படுவதுடன் அந்த பயணிகளை தனிமைப்படுத்த அறிவுறுத்தி மற்றும் மருத்துவ ரீதியாக அவர்களை கண்காணிக்கவும் வேண்டும் என வழிகாட்டு நெறிமுறைகளின்படி பின்பற்ற அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதேபோன்று அனைத்து சுகாதார வசதி மையங்களும் காய்ச்சல் போன்ற பாதிப்புகள் பற்றிய அறிவிப்புகளை அறிவிக்க வேண்டும் என்றும் அவற்றை ஆய்வு செய்வதில் மாவட்ட கண்காணிப்பு அதிகாரிகள் பொறுப்பேற்பார்கள் என்றும் கூறியுள்ளார். இந்த காய்ச்சல் போன்ற பாதிப்புகளை கொண்டவர்களிடம் 5%-னரிடம் RT-PCR பரிசோதனைகளை நடத்தலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. அனைத்து மாவட்ட மருத்துவமனைகள் மற்றும் கடுமையான சுவாச பாதிப்பு கொண்டவர்களை பற்றி கண்காணிப்பதற்காக பணிகளை சுகாதார மையங்கள் மேற்கொள்ள வேண்டும். அவர்களிடம் RT-PCR பரிசோதனையும் நடத்த வேண்டும். இந்த கொரோனா ஆய்வக பரிசோதனை முடிவுகளை இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் வலைதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.